இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மகளிர் உரிமைத் தொகைக்கான 5வது தவணை பணம் ரூபாய் 1000 பார்த்தீங்கன்னா வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. அதற்கான மெசேஜ் வந்திருக்கு, அது என்ன என்பதை பற்றியும், உங்களுக்கு அமௌண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிருக்கா இல்லையா, அது எப்படி ஒரே ஒரு மிஸ்டர் கால் மூலமாக செக் பண்ணுறது என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 தொடங்கப்பட்டு இதுவரை தகுதியான பெண்களுக்கு 4 தவணை பணம் வழங்கப்பட்டு விட்டது. தற்போது பார்த்தீங்கன்னா 5வது தவணை பணம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 10 வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா 1,15,00,000 பெண்கள் தகுதியானவர்கள் என்று அறிவிக்கப்பட்டது. அதே சமயத்தில் இதிலே மேல்முறையீடு செய்த 2,00,000 பெண்களுக்கு புதிதாக வங்கிக் கணக்கில் 1,000 ரூபாய் செலுத்தப்படும் என்று அறிவிப்பிலானது. இன்று ஜனவரி 10 பார்த்தீங்கன்னா தற்போது வங்கிக் கணக்கில் 1,000 ரூபாய் பணம் செலுத்தப்பட்டு வருகிறது. அதுதான் இதற்கான மெசேஜ். இந்த மெசேஜிலே பார்த்தீங்கன்னா, டியர் கஸ்டமர், டிபிடி ஆர் கவர்மெண்ட் பேமெண்ட் ஆஃப் ₹1,000 கிரெடிட்டட் டு யுவர் அக்கௌண்ட் நம்பர் சொல்லிவிட்டு அக்கௌண்ட் நம்பர் மென்ஷன் பண்ணிவிட்டு ஆன் 10/1/2024 சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து அமௌண்ட் வந்து இன்று தான் இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கு. இந்த மாதிரி உங்களுடைய அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்கான்னு சொல்லி உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அமௌண்ட் கிரெடிட் ஆகிறது ஒரு சில பேருக்கு வந்து எஸ்எம்எஸ் வராது. அந்த மாதிரி டைமில் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுத்தா போதும். ஒவ்வொரு பேங்க்குக்கு ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு உடனடியாக உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி ரிப்ளை எஸ்எம்எஸ் வரும். அதன் மூலமாக உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கா இல்லைன்னு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இதற்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மொபைல் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ப்ளஸ் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு பேங்க் பேலன்ஸ் செக்குன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. பேங்க் பேலன்ஸ் செக் ஆல் இன்குரின் ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப் செலக்ட் பண்ணுங்கள். இது ஜஸ்ட் ஒரு 10 MB இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆன பிறகு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணும், இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் அண்ட் ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜில் வந்து அவ்வளோ எஸ்எம்எஸ் ஆப்ஷன் அளவு கொடுத்துட்டு டேட்டா கலெக்ஷன் வந்து நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் பேலன்ஸ் செக்னு ஃபஸ்ட் எடுத்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். இஎம்ஐ கால்குலேட்டர், எஸ்எம்எஸ் பேங்கிங், நெட் பேங்கிங் நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பேங்க் பேலன்ஸ் ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கு முன்னாடி செலக்ட் பேங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் என்ன பேங்க்கு பேலன்ஸ் செக் பண்ண போகிறீங்களோ உங்களோட பேங்க் எதுவாக அதை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை எல்லா பேங்க்கோட நேமும் இருக்கும். நான் வந்து கனரா பேங்க் செக் பண்ணுறதால கனரா பேங்க் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பேங்க் பேலன்ஸ் செக் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். அலோ பேங்க் பேலன்ஸ் என்கொயரி இருக்கும், அலோ கொடுத்துட்டு பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணுறது, மினி ஸ்டேட்மெண்ட்ஸ் செக் பண்ணுறது, கஸ்டமர் கேர் 3 நம்பர் இருக்கும், பேங்க் பேலன்ஸ் செக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். ஒரு 2 ரிங் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கால் வந்து டிசேபிள் ஆகிடும். டிசேபிள் ஆகிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிவிட்டு எஸ்எம்எஸ்லேயே வந்து சென்ட் பண்ணுறவங்க. இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அவைலபிள் பேலன்ஸ் சொல்லிவிட்டு டேட் வந்து 15/1/2023 சொல்லிவிட்டு டைமும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி பேங்க் பேலன்ஸ் செக் பண்ண பிறகு மினி ஸ்டேட்மெண்ட் வேணால் அதற்கான நம்பர் இருக்கும், கால் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 2 ரிங் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிட்டு உங்களுடைய மினி ஸ்டேட்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிரான்சாக்ஷன் டீடெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி கனரா பேங்க் மட்டும் இல்லாமல் எந்த பேங்க் வேணாலும் நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மிஸ்டு கால் பேங்கிங் தான். இப்போ நான் ஐடிஎஃப்சி பேங்க் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி பேங்க் பேலன்ஸ் செக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பேங்க் பேலன்ஸுக்கு வந்து இது நம்பர் சேஞ்ச் ஆகும், மினி ஸ்டேட்மெண்ட்டுக்கான நம்பரும் சேஞ்ச் ஆகும். இந்த நம்பருக்கு நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்தாலே போதும். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸில் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கொஞ்சம் பஸ்ஸில் கொண்டு பண்ணுங்கள்.